எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, எஃபிஷியன்சி எப்படி கூட்டுறது, மொபைல் போன் அடிக்ஷன்ஸ் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்ப எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மொபைல் போன் யூசேஜ். இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, சயின்டிபிக்கலி இந்த அடிக்ஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அதுக்கு பேரு நோமோஃபோபியா. ஸோ நோமோஃபோபியான்னு சொன்னா, மொபைல் போன்ஸை வந்து அடிக்ஷனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் அசெட்ஸ் வச்சுக்கோங்க, மொபைல் போனு, டேப்லெட், இந்த மாதிரி. ஸோ இந்த அடிக்ஷன் வந்து போக்குறதுக்கும் நிறையா வேலைகள் நடந்துட்டுருக்கு. இந்த அடிக்ஷன் இல்லாமல் அதுக்கு ப்ரீ ஸ்டேஜஸில் இருக்கும்போது கூட எஃபிஷியன்சி ரொம்ப குறைஞ்சிடும். நம்மளை அறியாமலே நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்குறது, இல்லை ஏதாச்சும் அதை அப்படியே இழுத்துட்டே போயிடும். யூடியூப் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக போவோம், அப்படியே வந்து ஏதாவது சர்ச் ரிசல்ட் பார்த்து எங்கேயோ போய்ட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துட்டு வெளியே வரும். அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, இந்த அடிக்ஷன் இல்லை இந்த எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கும் வந்து நம்ம திரும்ப மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த அடிக்ஷனுக்கு காரணம் அவங்க தான், அதை வெளிக்கொண்டு வரதுக்கும் அவங்ககிட்ட அந்த பவர் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஜிட்டல் அடிக்ஷனை குறைக்கிறதுக்கு வந்து ரெண்டு கம்பெனிஸ் பிரதானமாக இதுக்கு ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா, ஒன்று வந்து கூகுள், இன்னொன்று வந்து ஆப்பிள். இந்த வீடியோவில் நம்ம வந்து கூகுளோடைய ஸ்டெப்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு இல்லாட்டி இந்த ஏரியா கம்பெனி பேர் வச்சுருக்காங்கன்னா, டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ டிஜிட்டல் டபுள் சைடு ஸ்வாடு மாதிரி, நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இது நம்ம வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும், அதே சமயத்தில் நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கும் இது வந்து காரணமாக குறைக்கிறது. ஸோ டிஜிட்டல் வெல்பீயிங்ஸில் ஒரு நாலு மொபைல் ஆப் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருந்துச்சு, நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது என்னென்னங்கிறதே பார்ப்போம். ஸோ முதல் ஆப் வந்து, அந்த ஆப்போட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஜாலாக ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து அன்லாக் கிளாக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இது எல்லாமே வந்து கூகுளோட அத்தரைஸ்ட் ஆப். யாரோ மூணாவது மனுஷன் யாரோ சின்ன சின்ன பார்ட்டிஸ் பண்ணுறதுல ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ணுற கூகுளோடைய பர்சனலைஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த அன்லாக் கிளாக்குங்கிறது என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுறோன்றதை கவுண்ட் பண்ணிகிட்டே வருது. ஸோ என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம வந்து இந்த அன்லாக் கிளாக்குங்கிற ஆப்பை வந்து நம்மளோட வால்பேப்பரை யூஸ் பண்ண முடியும். ஸோ வால்பேப்பரை மாற்றிக்கிட்டோங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம அன்லாக் பண்ணுறோங்கிறத அது வால்பேப்பர்லேயே கவுண்டிங்காக காமிச்சிட்டே இருக்கு. அப்போ என்ன, நம்மளுக்கு கான்சியஸாக நம்ம ஒரு விட்ட பார்க்கும்போது, ஓ இன்றைக்கி நம்ம ஃபோனை 10 ஓப்பன் பண்ணிட்டோமா, 20 ஓப்பன் பண்ணிட்டோமா, நம்மளுக்கே என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்குது. இது நேச்சுரலாக குறைக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஆப் வந்து வாட்ச் அப்படிங்கிற ஆப். இதுதான் எனக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப சூப்பராக ஆப்பை நான் பார்க்குறேன், எம்ஓஆர்பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் என்ன பண்ண போகுதுன்னு சொன்னால், பயங்கர அட்வான்ஸ்ட் ஆப். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, எந்தெந்த ஏரியாக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒர்க்குக்காக, இல்லை வீட்டில் இருக்கும்போது, இல்லை ஹாலிடே போகிறபோது, இல்லாட்டி ஒரு மீட்டிங் போகிறபோது, இந்த மாதிரி நிறையா மோடு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மோடு சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மோடில் எந்தெந்த ஆப்லாம் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ஒர்க் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்கில் வந்து எனக்கு என்ன தேவையில்லைன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ இல்லாட்டி யூடியூபோ எனக்கு ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த ஆப்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அப்போது அந்த ஒர்க் மோடில் எனக்கு ஜிமெயில் வேணும், எனக்கு கூகுள் வேணும், எனக்கு வந்து கால்குலேட்டர் வேணும், நோட்ஸ் வேணும், இந்த மாதிரி தேவைப்படுற ஆப்ஸ் இந்த சமயத்தில் என்னென்ன தேவைப்படும் அந்த ஆப்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஸ்டெப் மேலே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபோன் யூஸ் பண்ணுறதே அவங்க ஒரு ஆப்பாக கன்சிடர் பண்ணுறான். ஏன்னா எல்லாமே அவனோடதுக்குறோம், எல்லாத்தையும் என்ன வேணால் கன்செக்ட் பண்ண முடியுது. ஸோ ஃபோனு, எஸ்எம்எஸ்ஸு, செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், மற்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மாதிரி இது மறைச்சு வைக்கிறதோ ஹைட் பண்ணுறதோ கிடையாது, ஃபோனோட யூஸ் இன்டர்ஃபேஸே மாற்றிருக்கு. ஸோ அவன் கேட்குறான், நீங்கள் ஃபோன் இன்டர்ஃபேஸே வந்து என்ன யூஸ் இன்டர்ஃபேஸ் வேணும், இல்லை மார்க்கோட யூஸ் இன்டர்ஃபேஸ் வேணுமா, இல்லை அந்த நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு யூஸ் இன்டர்ஃபேஸ்மான்னு கேட்குது. நீங்கள் மார்க் இன்டர்ஃபேஸ் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் மோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால், உங்கள் ஃபோனே மாறிடும். ஃபோனே மாறிடும்னா, நம்ம விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தெரியும், கெஸ்ட் லாகின்லாம் ஒன்று இருக்கும். கெஸ்ட் லாகின் போகும்போது கம்ப்யூட்டரோட இன்டர்ஃபேஸே மாறிடும், ஸ்டோரேஜ்லாம் உள்ள அப்படியே தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பார்த்த எதுவுமே தெரியாது. அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் போயிட்டீங்கன்னா, உங்கள் ஃபோனில் யூடியூப்னு ஒரு ஆப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, உங்களால் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோடு பண்ண முடியாது. இந்த மோடில் இருக்கும்போது உங்கள் ஃபோனே வேறு ஃபோனாக மாறிடும். இது வந்து பயங்கர அட்வான்டேஜஸ். ஏன்னா நம்மளை அறியாமல் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால், மறந்து போய் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபீஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் டே டு டே டைம் சூஸ் பண்ணிக்கலாம். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும், காலைல 9:00 சாயந்தரம் 5 எனக்கு இந்த மோடு ஆன் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் 8:30 வரைக்கும் நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கலாம், 9:00 நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து இன்டர்ஃபேஸே மாறி எந்த ஆப்பையும் இல்லாமல் பண்ணிவிடும். இன்னொரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொன்னால், லொக்கேஷன் பேஸ்டு வச்சுருக்கேன்.
ஸோ நீங்கள் ஜிபிஎஸ் உங்கள் ஆஃபீஸோட அட்ரஸ் இல்லாட்டி உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்தோட அட்ரஸை வந்து நீங்கள் ஜிபிஎஸில் மார்க் பண்ணிவிட்டு, இந்த லொக்கேஷனில் இருக்கும்போது எனக்கு ஒர்க் மோட் இருக்கணும், நான் வீட்டுக்கு வந்தபோது இந்த லொக்கேஷன் நான் வீடு இருக்குது அங்கே வரும்போது எனக்கு வந்து ஹவுஸ் மோட் வந்துடணும்னு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, ஜிபிஎஸ் ஆன் பண்ணியிருக்கும் போது அதுவே என்ன பண்ணியிருக்குன்னா இந்த லொக்கேஷன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதே மொபைலே மாற்றிருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீச்சர், நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸோட எவ்வளோ எஃபிஷியன்சி கூட்ட முடியுன்றது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஆப்பும் இருக்குது. இன்னொன்று ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வருது. இந்த ஆப் என்னன்னு இவ்வளோ அட்வான்ஸ் கிடையாது, ஆனாலுமே இது ஒரு நல்ல ஃபீச்சர். இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அந்த காலத்துலலாம் நம்ம போஸ்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கம்யூனிகேஷன்ஸ்க்கு. இப்போ தான் வந்து மெயில், வாட்ஸ்அப், டெலிகிராம் நிறைய வந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி நொடிக்கு நொடி நம்ம போஸ்ட் பாக்ஸை திறந்து லெட்டர் வந்துருச்சா மெயில் வந்துச்சா பார்த்துட்டே இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, நம்ம காலையில் ஒரு தடவை போய் பார்ப்போம், இல்லை ஏதாவது எமர்ஜென்சின்னு நினைச்சோன்னு சொன்னால் நம்ம இப்போ சாயந்தரம் நாடு அப்போ ஓப்பன் பண்ணி லெட்டர் வந்துருக்கான்னு அதை பார்ப்போம். அதனால் என்ன ஆகுதுன்னா டைம் வேஸ்ட் ஆகுது. அதே கான்செப்டை இப்போ என்ன பண்ணிக்கலாம், டிஜிட்டல் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் பாக்ஸ் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன் டைம்லேருந்து ஃபோர் டைம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால், உங்கள் ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே, புஷ் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அது கிளப் பண்ணிடும். கிளப் பண்ணிட்டு அந்த போஸ்ட் பாக்ஸ் டைமிங்கில் மட்டும்தான் அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். சரி, எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் நான் வந்து ஃபோனில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், திரும்ப சாயந்தரம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் அப்படி செட் பண்ணிடணும், நான் 9 மணியோட போஸ்ட் பாக்ஸ், 5 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ காலைல 9 மணி வரைக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக அதை சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியாது. 9 மணிக்கு நீங்கள் போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி என்னென்ன எனக்கு மெயில் வந்துருக்கு, என்னென்ன வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருக்கு, என்னென்ன லைக் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்க, இதெல்லாம் மட்டும் பார்க்க முடியும். பார்த்துட்டு அது ஒரு டியூரேஷன் வச்சுருப்போம், அது முடிச்சிடும். திருப்பி 5 மணிக்கு தான் உங்களால் அடுத்த நோட்டிஃபிகேஷனே பார்க்க முடியும். நடுவில் யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்திருந்தாலோ நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்த டைம் ஸ்லாட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் படிச்சுட்டு வச்சிருக்கோம். ஸோ தட் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்மளுக்கு எல்லாத்தையும் படித்த மாதிரி ஆச்சு, நம்மளை அறியாமல் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இதில் ஒரு இது கொடுத்துருக்கா, என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னால், ஏதாவது எமர்ஜென்சி இப்போ ஒருத்தர் அவசரமாக நடுவில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு மெயில் அடிச்சுக்கேன் கையோட பாருங்கன்னு சொல்கிறாங்களோ, நம்மளால் பார்க்க முடியாமல் போயிருந்த மாதிரி பார்க்காதீங்க, அப்படி கிடையாது. ரைட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, எப்போ வேணால் திடீர்னு ஓப்பன் பண்ணி அந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு என்ன சொல்கிறது, சலுகைன்னு சொல்லலாம், இல்லாட்டி இதை ஒரு காரணமாக வச்சு திரும்ப எல்லா டைமுமே ஓப்பன் பண்ணி நவ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாதிரி ஆகிட்டோம். அல்டிமேட்லி நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. முதலே சொன்ன மாதிரி டபுள்யூ ஸ்குவாடு, நம்ம ஒரு கத்தியை வந்து டாக்டர் வந்து ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிறார், அதே மாதிரி கொலகாரை வந்து கொலை பண்ணுறது பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இப்போ இந்த டிஜிட்டல் அசெட்ஸ் எல்லாமே யூடியூப் வந்து கத்திகளுக்கும் பயன்படுத்தலாம், இல்லாட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ அதே வழியில் இத்தனை மொபைல் ஆப்ஸ் இருக்குது, அதில் பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் டைம் கடத்துறதுக்குன்னே ஏகப்பட்ட மொபைல் ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டவுன்லோட்ஸ், 2 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்ஸ் பார்த்தோம்னா பெருசாக டவுன்லோட்ஸே இல்லை, 50,000 டவுன்லோட், 20,000 டவுன்லோட் இருக்குது. ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஆப், அதனால தான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். இதை பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்பை யார் கொடுத்துருக்காங்க, அந்த டெவலப்பர் பேர் இருக்கும், அந்த டெவலப்பர் பேர் தான் வந்து யாரோட ஆப்புங்கிறது வந்து உறுதி பண்ணுறது. அது வந்து கூகுள் கிரியேட்டிவ் லேப் அப்படிங்கிற பேரில் இருந்தால் மட்டும் அது கூகுளோட அத்தரைஸ்டு ஆப்பு. அந்த லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகிருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணி போது எனக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வந்துருக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட, பிஸ்னஸ் ரிலேட்டட், எஃபிஷியன்சி ரிலேட்டட் வீடியோவோட சந்திக்கிறேன். வணக்கம்.